நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டன் நியூஸின் அன்பான வணக்கங்கள். நாட்டையே மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்க கஃபே காஃபி டேவினுடைய ஓனர் விஜி சித்தார்த்தா அவர்களுடைய மரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். விஜி சித்தார்த்தா கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சரான திரு எஸ் எம் கிருஷ்ணா அவர்களின் மருமகனும் கஃபே காஃபி டேவினுடைய ஓனருமான விஜி சித்தார்த்தா அவர்கள் 1959 கர்நாடகா மாநிலம் சிக்கமங்களூர் அப்படின்ற பகுதியில் தான் பிறந்திருக்காரு. 1996 தான் முதலாக கஃபே காஃபி டே அப்படின்ற கடையை பெங்களூரில் ஓப்பன் பண்ணுறாரு. அதன் பிறகு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1752 கிளைகள் இந்தியா முழுவதும் இந்த கடைக்கு இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மலேசியா, ஆஸ்திரேலியா, நேபாள் உள்ளிட்ட பல வெளிநாடுகள்லையும் இந்த கடையினுடைய கிளைகள் இருக்குது. விஜி சித்தார்த்தா அவர்கள் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்களுடைய மகள் மாளவிகா அப்படின்ற பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இரண்டு குழந்தைகள், இஷான் மற்றும் அமர்தியா. விஜி சித்தார்த்தா அவர்கள் தான் கஃபே காஃபி டேவினுடைய ஃபவுண்டர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் பல தொழில்களை பண்ணியிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக ஒரு நல்ல உயரத்தையும் எட்டியிருக்காருன்னே சொல்லலாம். பல ஐடி நிறுவனங்களையும் இவர் தன்னுடைய முதலீட செலுத்தியிருக்காரு. மைண்ட்ரீ, ஜிடிவி, லிக்யூட் கிறிஸ்டல் போன்ற ஐடி நிறுவனங்களில் போர்டு மெம்பராக இருந்திருக்காரு. வேட்டு செக்யூரிட்டிஸ் லிமிட்டட்லையும் போர்ட் மெம்பராக இருந்திருக்காரு. இப்படி பல தொழில்களில் ஈடுபட்ட விஜி சித்தார்த்தா அவர்களுக்கு 2015 வரைக்கும் நல்ல ஏறுமுகம்னு கூட சொல்லலாம். 2015 வெளிவந்த கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 75வது இடத்துல விஜி சித்தார்த்தா அவர்களுடைய பெயர் இருந்தது. இந்த உலகத்தில் எல்லாரோட வாழ்க்கையும் எப்பவுமே ஒரே ஸ்மூத்தாக ஒரே ஏறுமுகத்தோடையே இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் கொண்டது தான் வாழ்க்கை அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக விஜி சித்தார்த்தா அவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம எடுத்துக்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2015 வரைக்கும் ஏறுமுகத்தில் இருந்தாலும் 2017 பிறகு சோதனை காலம்னே சொல்லலாம். 2017 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஐடி ரைடு, கிட்டத்தட்ட 20 நிறுவனங்களில், இவருக்கு சொந்தமான 20 நிறுவனங்களில் ஐடி ரைடு நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை இவருக்கு உண்டாக்குது, மன உளைச்சலையும் உண்டு பண்ணுதுன்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு. அந்த ரைடுக்கு பிறகு கணக்கில் வராத பணம் ப்ராப்பர்ட்டிலாம் வச்சிருக்காருன்ற மாதிரி சர்ச்சைகளும் உண்டாச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய பங்குகள் ஷேர் மார்க்கெட்டில் தோல்வி முகத்தை சந்திக்க ஆரம்பிச்சது. March 31, 2019 நிலவரப்படி கஃபே காஃபி டே நிறுவனத்தின் மொத்த கடன் தொகை 6,547 கோடி. அந்த நிறுவனத்துடைய மொத்த மதிப்பை எடுத்துக்கிட்டாலுமே அதை விட இது 2.5 மடங்கு அதிகம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையில் கடந்த திங்கட்கிழமை July 29 பெங்களூர்லேருந்து சக்கலேஸ்புராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டிருக்கார் விஜி சித்தார்த்தா அவர்கள். ஆனால் போகிற வழியிலே தன்னுடைய டிரைவர்கிட்ட, இல்லை அங்கே வேணாம் மங்களூர் போகலான்னு சொன்னதாகவும், மீண்டும் இல்லை நம்ம கேரளா போகணுன்னு சொன்னதாகவும், கடைசியில் எங்கேயுமே இல்லாமல் உள்ளல் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நேத்ராவதி ரிவருக்கு மேலே இருக்க ஒரு பிரிட்ஜு கிட்ட வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருக்காரு. மாலை பொழுதில் அங்கேருந்து இறங்கி நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசணும், நிறைய ஃபோன்ஸ் பேச வேண்டியது இருக்குது, நீ வண்டியிலேயே வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. பாலத்துக்கிட்ட காரில் டிரைவர் வெயிட் பண்ண சித்தார்த்தா அவர்கள் பாலத்து மேலே நடந்து போறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணமேன்னு டிரைவரும் அவர் நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அந்த பாலம் முழுவதும் டிரைவரும் தேடி பார்க்குறாரு ஆளை காணோம். அதன் பிறகு அங்கே தேட முடியல, மழை வந்துடுது. அதை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு இவர் தகவல் கொடுக்குறாரு. தகவல் கொடுக்கப்பட்ட பிறகு போலீஸாருக்கு தகவல் கிடைக்குது. போலீஸாருக்கு தகவல் கிடைச்சி அவர் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த பாலத்துக்கிட்ட இருந்து தங்களுடைய தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பெங்களூர் போலீஸ் கமிஷனர் சந்தீப் பாட்டீல் அவர்கள் சொன்ன விஷயங்கள், மோப்பநாயை வச்சு நாங்கள் முயற்சி பண்ணோம், மோப்பநாய் பாலத்தினுடைய ஒரு பகுதி வரைக்கும் போயிட்டு அங்கேயே நின்றுச்சு, அந்த இடத்துலேருந்து அவர் ஆற்றுல குதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த கோணத்திலையும் விசாரணையை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தோம்னு குறிப்பிட்டிருந்தார். அக்கம்பக்கத்தில் விசாரிச்சிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்த மீன் பிடிக்கக்கூடிய நபர் ஒருத்தர் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. யாரோ ஒருத்தவங்க பாலத்துலேருந்து குதிச்சாங்க, நான் பார்த்தேன், அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல, தண்ணி அதிகமாக இருந்ததுனால போக முடியல அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து போலீஸார் மீனவர்கள்கிட்ட விசாரித்து நீரோட்டத்தினுடைய பாதை மற்றும் வேகத்தை உணர்ந்து ஒருவேளை சித்தார்த்தா குதிச்சிருந்தாருன்னா அவருடைய உடல் எந்த பக்கம் ஒதுங்கியிருக்கலாம் அப்படின்றத அனுமானித்து தொடர்ந்து தேட ஆரம்பித்தாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்த வீரர்களும் இந்த தேடுதல் பணியில் இறங்கியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஹொய்சே பசார்ன்ற பகுதியில் நேத்ராவதி ஆற்றங்கரை ஓரமாக அவருடைய சடலம் கரை ஒதுங்கியிருக்கு. அதை பார்த்த உள்ளூரைச் சேர்ந்த மக்கள் போலீஸாருக்கு தகவல் கொடுத்து அதன் பிறகு போலீஸார் அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வென்லாக் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கிருந்து அவருடைய உடல் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களை விஜி சித்தார்த்தா அவர்கள் கடைசியாக எழுதி வைத்த ஒரு லெட்டர் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கடந்த 37 வருஷமாக இந்த நிறுவனத்தை நான் கடின உழைப்பால் நடத்திட்டு வந்திருக்கேன். இதில் 30,000 அதிகமான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கேன். ஐடி நிறுவனம் மூலமா 20,000 அதிகமானவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன். ஆனால் தொடர்ந்து என்னால் இந்த நிறுவனத்தை லாபகரமான ஒரு நிறுவனமாக நடத்த முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிருக்கேன் ஆனாலும் முடியல அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தொடர் நஷ்டத்தின் காரணமாக அவர் மன வருத்தத்தில் இருந்ததாகவும், இதன் மூலமாகவே நிறைய கடன்கள் உருவானதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஐடி ரைடுக்கு பிறகு அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு.
கடன் சம்பந்தமாக நிறைய அழுத்தம் ஏற்பட்டதாகவும், ஏற்கனவே ஒரு சில பங்குகளை ஒரு நிறுவனத்துக்கிட்ட வித்திருந்த இடத்துல அந்த நிறுவனம் மீண்டும் உங்களோட பங்குகளை வாங்கிக்கோங்கன்னு சொன்னதன் காரணமாகவும் நிறைய அழுத்தங்களை இவர் சந்தித்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அனைத்து பண பரிவர்த்தனையும் நான் ஒரே ஆள் தான் தனிப்பட்ட முறையில் தான் பண்ணியிருக்கேன், எல்லா தவறுக்கும் நானே தான் பொறுப்பு, என்னுடைய சொத்து விவரங்கள் இருக்குது, அதை விற்று இந்த கடன் எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்கன்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்த எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவருடைய நிறுவனங்களில் வேலை பார்த்த வேலையாட்கள் கிட்ட ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டு தங்களோட நிறுவனத்தை மேலும் உயர்த்துறதுக்கு பாடுபடணுன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. விஜி சித்தார்த்தா அவர்களுடைய உருக்கமான இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் பரவலாயிட்டு இருக்கு. பலரும் கமெண்ட் பகுதியில் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய இறுதிச் சடங்கு இன்று ஜூலை 31 சட்டனஹள்ளி சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடக்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.